Hi guys, it's Tilak. Welcome to Inidhe Kegalai Academy. So, video will be in the Manama and Regal. So, Namalta recent regular phone calls plus number students may soldier Vishengal. Very institute of students, Naraya Pamata inquiry under the number friends, Romba Pair on the Patina, Namalta recent soldier Vishame, group two result. வராமருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் ஏற்படுத்துது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா பேர் கேட்குறது நாங்கள் இதை எப்படி சார் இப்போ ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி நாங்கள் தாண்டி போகிறது, ஏன்னா தாண்டி போங்க அப்படின்ற மாதிரி தான் வீடியோ போடுறீங்க, இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் நினப்பீங்க எதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகேவா? வந்திருக்க கமெண்ட்டு நம்மள்ட்ட கேட்குறது இவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோமே. ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம லைஃப்பில் பார்த்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஓகேவா? என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளையில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஸ்கூலில், அந்த ஹோம்ஒர்க்கை மேக்ஸிமம் முடிச்சுருவோம். ஓகேவா? முடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மொதல் பார்க்குற விஷயம் அந்த ஹோம்ஒர்க்கை அந்த கிளாஸில், நம்ம கிளாஸில் நம்ம மட்டும்தான் முடிக்கலையா இல்லை நம்ம ஃப்ரெண்டு மொத்த கிளாஸுமே முடிக்கலையா அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஹோம்ஒர்க்கை நம்ம மட்டும், ஒரு ஆள் நான் மட்டும் இப்போ முடிக்கலை அப்படின்னா அது எனக்கு பிரச்சனையாக இருக்கும், கொஞ்சம் அவமானமாகவும் நான் கருதுவேன், பயமாகவும் இருக்கும், என்னடா எல்லாருமே முடிச்சிட்டாங்க நம்ம மட்டும் முடிக்கலை போச்சு அப்படின்ட்டு நினப்போம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹோம்ஒர்க்கை மொத்த கிளாஸுமே முடிக்கலைன்னு வைங்களேன், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படி தானே? ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம மட்டும் மாட்டினா தான் நமக்கு பிரச்சனை, நம்ம கூட சேர்ந்து எல்லாமே மாட்டணும்னு வைங்களேன், அது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த ரிசல்ட்டோட கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா, குரூப் டூ ரிசல்ட், ஓகேவா? வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தங்களையும் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் வராமல் இல்லை, புரியுதா? உங்களுக்கு மட்டும் அது பாதிப்பை ஏற்படுத்தலை, உங்களுக்கு மட்டும் டிப்ரெஷன் ஏற்படுத்தலை, தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எழுதியிருக்க எல்லாருக்குமே அது பாதிப்பு தான். ஓகேவா? குரூப் டூ ரிசல்ட் வரல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் ஏற்படுத்துது, புரியுதுங்களா? இன்னும் சொல்லவா, ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு படிக்க வைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் லேட்டானாலும் பரவாயில்ல, வீட்டில் படிக்க வைப்பாங்க ஒரு சில பேர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ படிக்க நமக்கு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களாம் சொல்கிறாங்க, அதாவது என்ன சொல்ல வரேன்னா நிறையா பேருக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுமே என்ன சொல்கிறாங்க, குரூப் டூ ரிசல்ட் வராமல் இருக்க எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்து சார் அப்படின்றீங்க. ஆனால் ஒரு சில பேரோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப பண கஷ்டத்தில் வீட்டில் படிக்க வைக்கவே முடியாமல், வீட்டில் நீ சும்மாவே தான் இருப்பியாடா இது ஒரு வேலையாடான்னு சொல்ல சொல்ல அந்த திட்டம் கேட்டு கேட்டு அதே நிலமையிலே இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க சூழ்நிலையில் இதை யோசிக்கிறப்ப இந்த குரூப் டூ ரிசல்ட் லேட் ஆகிட்டே இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். இன்னும் யார் தெரியுமா, யார் வாழ்க்கையில் தெரியுமா இது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும், ஒரு அவங்க ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய கடன் வாங்கி ஒரு பிரச்சனை. ஓகேவா? அந்த கடன் கட்டணும், அதாவது நமக்கு ரிசல்ட்டெல்லாம் சீக்கிரமாக வந்து எக்ஸாமாக சீக்கிரமாக நடந்தால் தான் போஸ்டிங்கும் சீக்கிரமாக கிடைக்கும், அப்புறம் தான் சீக்கிரமாக வேலைக்கு போக முடியும், அப்போ தான் சேலரி வர முடியும், அப்போ தான் அவங்க அந்த கடன்லாம் கட்ட முடியும். இப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இந்த குரூப் டூ ரிசல்ட் லேட் ஆகிட்டே இருக்குல்ல, இது வந்து அவங்க வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய கொடுமையை ஏற்படுத்தும். எத்தனை பேர் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல், ஓகேவா, இந்த குரூப் டூவை எய்மாக வச்சுட்டு நான் இதை கிளியர் பண்ணியே ஆவேண்டா அப்படின்ற வைராக்கியத்தோட ஒரு எய்மோட ஒரு பேஷனோட இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல், ஏன்னா மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கூட இருக்கவங்களுக்கு அது புரியும். ஸோ ஒன்றா உட்காந்து சில பேர் ரூம்ஸ்லாம் ஷேர் பண்ணிலாம் இருப்பாங்க, ஸோ அவன்கிட்ட காசே இருக்காது, மாதம் மாதம் அவங்க வீட்டில் தரமாட்டாங்க, வீட்லேயும் சில பேர் தர முடிஞ்சு தராமல் இருப்பாங்க, என்ன சும்மாவே இருக்கான் அப்படின்ட்டு உண்மையாலுமே தர முடியாத சூழ்நிலையும் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் சீக்கிரமாக ரிசல்ட் வந்து எதுவும் படித்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே, அப்போ அவன் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் உச்சக்கட்ட கொடுமையாக இருக்கும். அப்போ நம்ம நம்மளை மட்டும் யோசிக்கிறோம், குரூப் டூ ரிசல்ட் வராமே இருக்கு, அப்போ இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிங்களே, அவங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ண நம்ம வாழ்க்கை பரவாயில்லன்றிருக்கும். நான் யாரை சொல்கிறேன்னா, வீட்டில் ஒன் இயர் எடுத்துக்கோப்பா டைமு, டூ இயர்ஸ் எடுத்துக்கோப்பா நீ கவர்மெண்ட் வேலைக்கு போப்பா அப்படின்றவங்க இந்த குரூப் டூ ரிசல்ட் வராமல் இருக்குல்ல அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களே, ஆனால் டைமே இல்லை, ஏன்னா ரிசல்ட் வராவே வராதா உனக்கு, என்ன நீ படிச்சுட்டே தான் இருப்பியா இப்படியே அப்படின்னு சார் வீட்டில் சொல்லுவாங்களே, அவங்கள கொஞ்சம் திரும்பி பாருங்களே நம்ம வாழ்க்கை பரவாயில்லன்னு தோணும். ஓகேவா? இன்னும் சில பேர் வேலை கிடச்சா தான் கல்யாணம், வயசு 28, 29, 30 நெருங்கிடும், அப்போ அவங்களுக்கெலாம் இந்த ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை. ஏன்னா ஒரு விஷயம், ஒரு பொருள், அந்த பொருள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா யாருக்கு ரொம்ப தேவை அவங்களுக்கு போய் சேரணும் முதல்ல,
ஓகேவா? அப்போ அதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் சாப்பிட முடியாமல் இருக்க இடம் இல்லாமல் இந்த வேலையை மட்டுமே எய்மாக வச்சு படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க சூழ்நிலையிலேருந்து யோசிச்சு பார்க்குறப்ப இந்த ரிசல்ட் லேட் ஆகிறது இன்னும் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். அப்போ நமக்கு மட்டும் இந்த குரூப் டூ ரிசல்ட் தள்ளி போயிட்டுருக்குது பிரச்சனை இல்லை, நம்மளை மாதிரி இருக்க எல்லாருக்குமே இந்த குரூப் டூ ரிசல்ட் தள்ளி போகிறது பிரச்சனை தான். ஓகேவா? பாதிப்பை தான் ஏற்படுத்திகிட்ருக்கு, டிப்ரெஷன் தான் ஏற்படுத்திகிட்ருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படியே வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுங்கிறது தீர்வு இல்லை, சொல்யூஷன் இல்லை. ஸோ ஓகேவா? அப்போ என்ன நடந்தாலும் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணால் தான் மெயின்ஸு, அவங்க மெயின்ஸை நடத்தினா தான் இன்டர்வியூ, இன்டர்வியூ முடிஞ்சோன்னு தான் வேலை. அப்போ இந்த ப்ராசஸ்ங்கிறது வருத்தப்பட்டுட்டே இருக்கனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க, புரியுதுங்களா? அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது என்னென்னா, ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க, இது இப்படி தான் சூழ்நிலை, வருத்தப்பட்டுட்டே இருக்காதிங்க, நான் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளை விட ரொம்ப மோசமானவங்க வாழ்க்கையெல்லாம் இருக்குது, அப்போ அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஓகேவாக தான் இருக்கோம், புரியுதா? அப்போ அதை நினைக்கிறப்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது. வாட் வாட் என்ன டிப்ரெஷன் வாழ்க்கையில் பார்த்துட்டோம்? நம்ம அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் ஒன்று யோசிக்கிறப்ப, ஓகேவா, பையனை இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம், இல்லை பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்தளவுக்கு வளர்த்துட்டோம், அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்தா நமக்கு ஓரளவு நல்லாயிருக்கும், ஓகேவா? அப்போ நமக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறப்ப அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அப்படி யோசிங்க, புரியுதுங்களா? அப்போ இது ஒரு தனிப்பட்ட மனிதனோட பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த மாநிலத்தோட ஒரு வெயிட்டிங். அப்படி யோசிக்கிறப்ப இது உங்களை மட்டும் அமுக்கலை பாதிப்பு ஏற்படுத்தலை, எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்துறதாக தான் சொல்ல வந்தோம். அதனால் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கனால இங்கே மாற போகிறதில்ல, ஓகேவா? அப்போ வேறு வழி இல்லை, நம்ம இதை தாண்டி தான் போய் ஆகணும். அவங்க ரிசல்ட் விட்டு பொறுமையாக தான் இருந்தாகணும், கொஞ்சம் அழுத்தி ஓகேவா தைரியமாக போராடுங்க, ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுல பாதி பேருக்கு மேலே ரூம்ஸ் எடுத்து படிப்பாங்க, ரூம்ஸ் எடுத்து தங்கி படிப்பாங்க, வீட்டில் அந்தளவுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு குரூப் டூ எக்ஸாமுக்காக அவன் லைஃப் அவுட்டர் வந்து படிக்கிறான் அப்படின்னா, அது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா அவன் தங்கியிருக்கான ஒரு ரூமு அதுக்கு ரெண்ட்டு கொடுக்கறது கம்மியாகும். இப்போ ரிசல்ட் லேட் ஆகுது, மெயின்ஸ் நவம்பர் டிசம்பர் ஜனவரி தள்ளி போதுன்னு வைங்களே, அவன் அது வரைக்கும் உட்காந்து படிக்கணும் ரூமில், அப்போ ரெண்ட் அவன் அது வரைக்கும் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம ரிசல்ட் தள்ளி போயிட்டே இருக்குதுங்கிறது நமக்கு கண்ணுக்கே தெரியாத இன்னும் பல மனிதர்களோட கண்ணீரோ போராட்டமோ அவங்களோட வறுமையோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுறதுங்கிறது வேணாம், இது நிறையா பேரோட ஃபீலிங்காக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டிஎன்பிஎஸ்சியும் கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணி அடுத்து மெயின்ஸ்க்கான ப்ராசஸ் ஆரம்பித்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நிறையா மக்கள் மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குங்கிற மாதிரி தோணுது, ஓகேவா? இதை சொல்லலான்னு தான் வந்தோம். அதனால் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது பிரச்சனை தான், பாதிப்பு தான், ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது இதுக்கு சொல்யூஷன் இல்லை, அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம், ஓகேயா? அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம்னா என்னென்னா, போவோம், வேறு வழி இல்லை, நம்ம ஃபீல் பண்ணனாலும் ஒன்றும் மாற போகிறது இல்லை, இருக்கிறது ஒரு லைஃபு, கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஜாலியாகவே இருப்போம், புரியுதா? வருத்தப்பட்டாலும் ஜாலியாக இருந்தாலும் மாற போகிறது இல்லை, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும், ஜாலியாகவே இருப்போம். இதை சொல்லலாம்னு தான் வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை கட்ட ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸுக்கான வீடியோ, இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், வாபஸ் அதுக்கு ஷேர் பண்ணிங்க, ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பதில் பில்லிங் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.